அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய வரலாறும் வெவ்வேறு விதமாக மாறிக்கொண்டேதான் இருக்கிறது சங்ககாலத்தில் மூவேந்தர்களினுடைய ஆட்சி நடந்தது பிறகு பல்லவர்களின் ஆட்சி வந்தது இப்படி பல்வேறு விதமான அரசுகளின் ஆட்சியின் கீழ் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகு இந்தியா என ஒரு நாட்டினை அவர்கள் உருவாக்கினார்கள் அதிலும் கூட இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு என்பதாக இல்லாமல் அவர்களின் ஆட்சி காலத்தில் அது சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி என்றுதான் இருந்தது இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடன் சேர்ந்து கர்நாடகாவில் சில மாவட்டங்கள் ஆந்திராவில் சில கேரளாவில் சில மாவட்டங்கள் என எல்லாம் கலந்து அந்த சென்னை தலை மாகாணம் என அழைக்கப்பட்டது ஒடிசாவில் இருக்கிற கஞ்சம் மாவட்டத்தின் ஒரு பகுதி கூட அன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லையில் இருந்தது பிறகு ஒவ்வொரு மாநிலமாக பிரிந்து போயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் முதன் முதலாக ஆந்திரா பிரிந்து போயிற்று பொட்டி ஸ்ரீராம் முழுவினுடைய பட்டினி போராட்டத்துக்கு பிறகு தனி நாடாக தனி மாநிலமாக பிரிந்தது அப்போதிருந்தே மிக அழுத்தமாக தமிழ்நாடு என்பது தனிப்பட்ட ஒரு தனித்துவமுடைய ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் நாள் மொழிவாரி மாநிலங்களாக இந்தியா பிரிக்கப்பட்ட போது நிறைவேறியது ஆனாலும் என்ன பெயரில் தமிழ்நாடு மாநிலம் இருந்ததென்றால் மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை ராஜ்யம் என்கிற பெயரில் தான் இருந்தது அதை மாற்ற வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபரிலேயே ஐயா பெரியார் அவர்கள் விடுதலை ஏட்டிலே எழுதினார் அதற்கு பின்னால் சங்கரலிங்கனார் விருதுநகரில் தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம் உள்ளிட்ட பனிரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி அறுபத்தி மூன்று நாள்கள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் துறந்தார் அவருடைய தியாகம் மிக பெரியது ஆனாலும் கூட அந்த பெயர் மாற்றப்படவில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாம் இங்கே தமிழ்நாட்டில் அது தமிழ்நாடு என்று சொல்லப்படுமே தவிர ஆங்கிலத்தில் எழுதுகிற போது மெட்ராஸ் ஸ்டேட் என்று தான் இருக்கும் என்றார்கள் அதை மாற்றிய பெருமை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தான் உண்டு அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்த தீர்மானங்களில் மிக முதன்மையானது மெட்ராஸ் ஸ்டேட் என்னும் பெயர் இனி தமிழ்நாடு என்று மாற்றப்படும் என்பதுதான் அது ஒரு சில மாற்று கருத்துகள் சட்டமன்றத்திலே சொல்லப்பட்டாலும் இறுதியாக அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிற்று அப்படி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறிய நாள் ஜூலை பதினெட்டு அது அன்றைக்கு தொடங்கிற்று ஆனாலும் அது ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெற்று பிறகு குடியரசுத் தலைவரின் கையொப்பத்தையும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்கு முதல் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று ஆயிற்று இருப்பினும் கூட நாம் கொண்டாட வேண்டிய நாள் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அந்த ஜூலை பதினெட்டு தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளில் அறிஞர் அண்ணா அவர்கள் நான் தமிழ்நாடு என்று முழக்கமிடுகிறேன் வாழ்க என்று இந்த அவை முழங்கட்டும் என்று சொன்னார் தமிழ்நாடு வாழ்க என்கிற அந்த முழக்கம் மூன்று முறை சட்டமன்றத்தில் ஒலித்தது தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று நாம் அதை குறிக்க வேண்டும் இல்லையானால் இன்னமும் கூட மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை ராஜ்யம் என்றுதான் ஆவணங்களிலே இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்று அது அழைக்கப்படுகிறது தமிழ்நாடு என்பது அதிகாரப்பூர்வமான பெயராக ஆகியிருக்கிறது அதனால் தான் இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு மிகச்சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மொழிவாரி மாநிலங்களாக பிரிந்த நவம்பர் ஒன்று என்பதைத்தான் தமிழ்நாடு நாள் என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் இல்லை ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாள் என்று சென்ற ஆண்டுக்கு முந்திய ஆண்டு இன்றைய தமிழக அரசு அறிவித்தது எனவே இந்த ஜூலை பதினெட்டு ஒவ்வொரு தமிழரும் தலை நிமிர்ந்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நாள் இன்றைக்குத்தான் நமக்கு நம் பெயர் வந்து சேர்ந்தது தாய்க்கு பெயரிட்ட தலைமகன் என்கிற அந்த பெருமையும் அறிஞர் அண்ணாவர்களுக்கு வந்தது எப்போதும் பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெயர் வைத்த நாள்தான் இந்த ஜூலை பதினெட்டு இனி நாம் மெடாஸ் ஸ்டேட்டில் இல்லை தமிழ்நாடு என்கிற எல்லைக்குள் இருக்கிறோம் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் இந்த நாளை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் இந்த நாடை நாம் கொண்டாட வேண்டும் இந்த நாடின் பெருமையை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும்